இன்றைய தினத்தில் டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் என்று அழைக்கப்படுகின்ற பொடுகை பற்றி பார்க்கலாம். இந்த பொடுகு வந்து அதிக அளவில் தலையில் இருந்தாலே தலைமுடி உதிர்ந்து விடுகின்றது. தலையிலிருந்து சின்ன சின்ன செதில்கள் போல் விழுவதால் இது முகப்பொருவை ஏற்படுத்துகின்றது மற்றும் கண்ணிற்கும் ஒருவித இரிட்டேஷனை ஏற்படுத்துகின்றது. இந்த பொடுகிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? ஒரு 10 கிராம் வேப்பம்பூவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வேப்பம்பூவை நன்றாக காய்த்து தலையில் தேய்த்து வரும்பொழுது இந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். சிறு வெங்காயத்தை தலையில் தேய்த்து குளிப்பதற்கு முன்பு தலையில் தேய்த்து குளிப்பதால் இந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். மற்றும் வேப்பிலை குழந்து அதை எலுமிச்சை பழச்சாற்றில் நன்றாக அரைத்து அதை வந்து தலையில் தேய்த்து குளிக்கும் பொழுதும் இந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். கரிஞ்சீரகத்தை தேங்காய் எண்ணெயில் காய்த்து அந்த கரிஞ்சீரக எண்ணெயை தலையை தேய்த்து குளிக்கும் பொழுதும் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக பொடுதலை கீரை, லிப்பியா நோடிஃப்ளோரா என்று அழைக்கப்படுகின்ற கீரையை தேங்காய் எண்ணெயில் காய்த்து தலையில் தேய்த்து குளிக்கப்படுவது பொடுகு தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம்.